ஆல்ரெடி என்ன யூடியூப் சேனல்ஸில் சில பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பார்த்த சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சில டவுட்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க, பேர்ட்ஸை பார்க்கணுன்னா கேட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சில சேனல்ஸில் என்னோடய பேர்ட்ஸ்லாம் காட்டியிருந்தேன், அதில் வெறும் பேர்ட்ஸ் மட்டும் தான் காட்ட முடிஞ்சுது. சில டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க, அதில் க்ளியர் பண்ண முடியல. இப்போ அதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்ட்ருக்கோம். எங்கள் யூடியூப் சேனலோட மெயின் மோட்டிவே பெட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், அதோட மெடிசன் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேர்ட்ஸ் எப்படி பேரிங் பண்ணணும், நிறைய டீட்டெயிலாக அதில் டாபிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அபவுட் பெட்ஸ் அண்ட் பெட்ஸ் கேரிங்கை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ வெறும் இன்ட்ரடக்ஷன் தான். நாங்கள் சேனலுக்கு வந்து நேம் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்லாம் உங்களுக்கு தரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களுக்கு பெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா, கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும், அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலியில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களுக்கும் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோவே நைட் டைமில் போடுறேன் அப்படின்ட்டு யாரும் திங்க் பண்ண வேணாம். இதுக்கான ரீசன் வந்து ஃப்யூச்சரில் இருக்க வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வெறும் பேர்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறது கிடையாது, பேர்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கெல்லாம் எல்லாத்தையுமே வந்து டே டைமே பண்ண முடியாது, சிலது நைட் டைமில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வீடியோவே நைட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் கண்டிப்பாக பேர்ட்ஸை பற்றின யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான டாபிக்ஸ் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் கன்ஃபார்மாக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், கண்டிப்பாக அதையும் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்களோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். வாங்க இப்போ நான் என்னோட பெட் ரூம்ஸில் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்னென்ன பெட்ஸ் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் கிளிமூக்கு சேவல் சொல்லுவாங்க, கிளிமூக்கு வால் சேவல்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத் சைட்லாம் போனால் இது நிறையா பார்க்கலாம். இது வந்து சண்டை போடுற வெரைட்டி தான், ஆனால் இது ஷோ ஃபேன்சிக்காக யூஸ் பண்ணுறது. இதுக்கும் நார்மல் கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸில் இருக்க பீக் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ நார்மல் கோழிக்கு வந்து இந்த மாதிரி பீக் இருக்காது, அதுக்கு நீட்டமாக இருக்கும். அதே இதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பேரட்டுக்கு வர மாதிரி அந்த ஷேப் இருக்கும். இதுதான் இந்த சேவலோட ஸ்பெஷாலிட்டியே. இது கோழி, இது இது அதோடய குட்டி, 10 முட்டை போட்டுச்சு, ஒரு குட்டி தான் வச்சுருக்கு. இது ஃபஸ்ட்டு சிக், இது ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட குட்டி புரிஞ்சிருக்கு. இது சேவல் குட்டி, இதோட பீக் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோடது குட்டிலே தெரிஞ்சிடும் அதோட ஃபேஸ் கிளாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பெண்டு பேரட் பெண்டு இந்த மாதிரி தான் வரும். இது இல்லாமல் மெயின் முக்கியமானது வந்து இதோடய டெய்லு. இது பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஃபுல் டெம்பரில் ஒரு 2 ஃபீட் 3 ஃபீட் லென்த்துக்கு வரும். இது குட்டினால் இப்போ தான் லைட்டாக வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதோட பேரண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இதோட அம்மாவுக்கு பாருங்கள், இது இவ்வளோக்கும் ப்ரீடிங்னால டெய்ல் எடுத்து விட்டது, எடுத்து விட்டே இந்த லென்த்து வளர்ந்துருக்கு, அதுவும் இல்லாமல் இன்னும் வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோல்டிங், இதெல்லாம் மோல்டிங் ஃபெதரு. இதுதான் அந்த மேல், இதுதான் அதோட ப்ரீடிங் மேல் என்னோடது. இது கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு, என்கிட்ட வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்குது. ஏஜ் ஆனதுனால ஃபெதர்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபால் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் யங்காக இருக்க டைமில் இருக்க ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் அது சண்டை போட்டு அது பீக்கும் உடஞ்சிச்சு. அந்த பீக் ஃபோட்டோலாம் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நம்மளோட காக்டெயில்ஸை காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த பேர். இதோட மேல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் மேல். இது வந்து லுட்டினோ பேர்ல் ஃபீமேல் சொல்லுவாங்க. குட்டி வச்சுருக்கு பாருங்க. இது குட்டி வந்து லுட்டினோ பெய்டு வெரைட்டியில் வந்துட்டுருக்கு. இன்னொன்று வந்து நார்மல் கிரேயில் வந்துட்டுருக்கு. இது என்னோடய இன்னொரு பேர். இது கிரே பேர், ஒயில்டு கிரே. இது ஃபீமேலு, மேலே. இது வந்து ஒரு பெரிய மியூட்டேஷனோட எமரால்டுன்னு சொல்லுவாங்க. அதோடய ஸ்பிளிட்டில் வந்த பேர்ட்ஸ் இது ரெண்டுமே. இது நார்மல் அல்பினோ பேர்லு. இது பார்த்தீங்கன்னா க்ரீம் க்ரஸ்ட் பேர்ல்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் ஃபேஸ் கிட்டே. அந்த இப்போ தெரியுதா? அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒயிட்டாகவே தான் இருக்கும். ரெண்டும் சேம் பேரண்டில் வந்தது தான். இந்த க்ரீம் க்ரஸ்ட் போல்னால இந்த பேர்டு நான் நெத்தி வச்சுருக்கேன் ஃப்யூச்சர் ப்ரீடிங்காக. இது ரெண்டு குட்டி வச்சுருக்கு. இது வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுக்கு. இப்போ தான் நெஸ்ட் அவுட் ஆகிடுக்கான் இவன். இப்போ தான் வெளியே வரான். ஒரு 2 டேஸாக வெளியே வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேர் தான் பேரண்ட்ஸு. இது இல்லாமல் இன்னொரு குட்டி பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் பேரு. இவன் வந்து செமியாக எடுத்தேன் இந்த பேர்ட்ஸை. இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிடுக்கு. இப்போ தான் பாக்ஸ் கட்டியிருக்கேன் இதுக்கு. இது வந்து ஒயிட் ஃபேஸ் போலில் வந்த மேல். அது பின்னாடி இருக்கிறது வந்து ஒயிட் ஃபேஸ் போல் ஃபீமேலு. இதோட பேரண்ட் வந்து அல்பினோ. ஸோ அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றாவே பேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆஃப்ரிக்கன்ஸு, எல்லாமே செமி. இன்னும் பேர் பண்ண வேண்டிய பேர்ட்ஸு. இன்னும் ஏஜுக்காக வெயிட்டிங். ரிங் வெரைட்டி ஒன்று மட்டும் இருக்கும். இது எல்லாமே நான் ரிங். இதில் இது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீடிங் பேர் இருக்குது. இதில் இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு ரிங் வெரைட்டி இருக்குது. எக்கு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீடிங் ஃபீமேல். இது இது வந்து மாவு பாஸ்டல்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி குட்டி எடுத்தோம். இப்போ தான் இது வந்து அந்த ஃபீமேலு. அதோடய மேல் வந்து இதோ இருக்குது. இது வந்து ஒரு பர்ப்ளூவோட ஸ்பிளிட்டு. இது பர்ப்ளூன்ற ஒரு பெரிய மியூட்டேஷனு. அதில் வந்து ஸ்பிளிட்டு. இது இது ஒரு ப்ரீடிங் பேரு. இது மேல். இது அதோடய ஃபீமேல் வந்து உள்ளே எக்குக்கு ரெடி ஆகிடுக்கு. இது இன்னொரு பேரு. அந்த பர்ப்ளூ ஸ்பிளிட்டு சொன்னல, அது இவங்க எல்லாம் ஒன்றா எடுத்தது. அதோட கூட பிறந்தவங்க தான். இப்போ தான் பேர் பண்ணியிருக்கேன். இது சேபிள். மேலே இருக்கிறது பர்ப்ளூ ஸ்பிளிட்டு. இதுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ முட்டை இப்போ தான் வச்சுருக்குறாங்க. எக்ஸ் இருக்கும். இதுதான் அந்த கோபால்ட் மாஸ்க் தான் மேலு. இது மேலு எக்ஸு. பஜ்ஜீஸில் ரெயின்போ ஸ்பேங்கல் சொல்லுவாங்க. அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர். அந்த ஸ்பேங்கல் மார்க்கிங்கு. இது ஒரு ப்ரீடிங் பேர் நம்மக்கிட்ட இருக்கிறது. இது ஷோ கிராஸ். இது மூணுமே ஷோ கிராஸு. இது வந்து ஷோ கிராஸில் ரெட் ஐ. இதில் எல்லாமே இருக்கும். என்கிட்ட நெஸ்ட் அவுட் ஆன சிக்ஸ் எல்லாமே. ப்ளூ க்ரீன் சீக் கண்ணுறுவாங்க. ரொம்ப நாளாக இருக்கான் என்கிட்ட. அதனால் நம்ம வந்தாலே வந்துடுவோம் கடிக்கிறதுக்கு.
கண்ணூரில் இன்னொரு வெரைட்டி ப்ளூ சின்னம்னு சொல்லுவாங்க, இது ப்ரீடிங் பேர் தான். இது நம்மக்கிட்டே இருக்கிறதுனால பழகிடுச்சு ஃபுல்லாக. எல்லாமே வந்து ரேசிங் ஹோமர்ஸு, இதெல்லாமே இந்த வருஷம் ரேஸுக்காக ப்ரீடிங் போட்டிருக்கோம். சிபிஎஸ்ன்ற க்ளப்பில் ரேஸ் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கான குட்டிங்கெல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாமே இம்போர்ட்டட் ஃப்ளோரான்ஸு, தாய்லாண்ட்லேருந்து சின்ன ஒரு ஹாஃப் இன்ச்லேருந்து ஒன் இன்ச் சைஸில் எடுத்தது. எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெரிய டேங்க்கு மூவ் பண்ணுவேன். இவங்கெல்லாம் அதில் வந்தது தான், இதெல்லாம் அதில் வந்தது தான். ரிசல்ட் வந்ததுனால இதெல்லாம் பார்ட்டிஷனில் இருக்குது, பெரிய டேங்க்கு மூவ் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெட்டே வந்துருச்சு. இம்போர்ட்டட் கப்பி இதெல்லாம் எல்லாம் ஒரு 5 ஸ்ட்ரெயின் வச்சுருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். டைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட் கலர். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறது ஜெட் பிளாக், ஃபுல்லாக குட்டி வச்சுருக்கு. அதாவது அது அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இதில் எல்லாமே குட்டி தான். இதில் எப்படியும் அரௌண்ட் ஒரு 200-300 குட்டி இருக்கும் அதில். இது அவங்க பேரண்ட்ஸ். இதோட கலரு இந்த பிளாக்கு தான், இதுக்கு இந்த ஒயலட் ஏர் வரும், இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்த குட்டிங்க. இது ஒரு ஸ்ட்ரெயின், ரெட் ரோஸ் ஒயிட் ஏர்னுவாங்க அந்த ஸ்ட்ரெயின். இது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் குட்டி போட போகுது. என்கிட்ட இருக்க செட் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டேன். இது சரியாக தெரியலன்னு எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து கன்ஃபார்மாக ஒரு ஒரு பெட்ஸை பற்றியும் ஒரு ஒரு நியூட்ரிஷன் பற்றியும் கன்ஃபார்மாக ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுப்பேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும் நான் போடுற வீடியோஸ்க்கு. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் வீடியோ வந்து டோர்னமெண்ட்டில் பிறந்த கர்ணப்புறா சாதாபுரா இருக்குது நம்மக்கிட்ட, அந்த பேர்ட்ஸை பற்றி காட்டுறேன். அது எப்படி பேரிங், எந்த பேர்டு எந்த பேர்டு கூட பேரிங் பண்ணணும் அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.